நமஸ்காரம். வால்மீகி மகரிஷி, வேதவியாசர் இவர்கள் போன்ற ரிஷிகள் இதிகாசங்களையும் புராணங்களையும் எழுதி வைத்தனர். அவர்களும் ஆச்சாரியர்கள், அதே பிற்காலத்து ஆச்சாரியர்கள். பகவத் ராமானுஜர், அவருக்கு முன்னால் ஆள வந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள், பின்னால் இருந்த ஆச்சாரியர்கள் கூரத்தாழ்வான், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். இவர்களும் நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதியுள்ளார்கள், இரகசிய நூல்களும் எழுதி வைத்துள்ளனர். இது அந்த ரிஷிகள் எழுதின முறைக்கும் இந்த கலியுகத்தில் இருந்த ஆச்சாரியர்களுடைய முறைக்கும் ஒரு வேறுபாடு. கண்ணன் பகவத்கீதையில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், சரணாகதி அனைத்தையும் உபதேசித்தார். அதுபோல் இவற்றை சுகரோ, வியாசரோ, வால்மீகியோ உபதேசிப்பார்களா என்றால் மாட்டார்கள். அவர்கள் நடந்த கதைகளை அப்படியே எழுதுவார்கள். அந்த கதையில் வரும் கதாபாத்திரம்தான் பக்தி யோகத்தையோ சரணாகதியோ பண்ண வேண்டும். அவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதை எழுதி வைப்பதுதான் இவர்களுடைய பணி. சரணாகதி எப்படி பண்ண வேண்டும், அது என்ன பலன் கொடுக்கும், யார் பண்ணலாம், எப்போது பண்ணலாம் என்பதை பற்றியெல்லாம் ரிஷிகள் சொல்லுவதில்லை, ரொம்ப குறைவு. ஆனால் யார் யார் பண்ணினார்கள், எப்பப்போது பண்ணினார்கள், எதற்காக பண்ணினார்கள், அதெல்லாத்தையும் கதையாக எழுதி விடுவார்கள். அதோடு அவர்கள் பணி முடிந்தது. அங்கொன்றும் இங்கொன்றும் அரிதாக அவர்களுடைய வார்த்தையாக சில உபதேசங்கள் இருக்கலாம். ஆனால் அதே சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் கதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் சரணாகதி சாஸ்திரத்தை பற்றியோ பக்தி சாஸ்திரத்தை பற்றியோ அனைத்து விளக்கங்களையும் கொடுப்பார்கள். அத்தனை அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய உபதேசங்கள். இது ஒரு பெருத்த வேறுபாடு. அதனால் வியாசர் சரணாகதியை பற்றி உபதேசித்திருக்கிறாரான்னு கேட்டால், அவர் பாகவதம் எழுதுவார். பாகவதத்தில் கஜேந்திரங்கிற யானை சரணாகதி பண்ணுவார். பாகவதத்தில் தேவர்களெல்லாம் பெருமானிடத்தில் தங்களை காப்பாற்ற சரணாகதி பண்ணுவார்கள். கண்ணன் காளிங்கனுடைய தலையில் நர்த்தனமாடிய போது அவனுடைய தர்மபத்தினிகள் இருவதும் கண்ணனிடத்தில் சரணாகதி பண்ணி தங்கள் கணவனை காப்பாற்ற வேண்டினார்கள். கர்ப்பத்தை காப்பாற்றி கொடு என்று உத்தரை கண்ணனிடத்தில் சரணாகதி பண்ணாள். என் ஆடை பறிபோகிறது, மானத்தை காப்பாத்து என்று திரௌபதி சரணாகதி பண்ணினாள். இத்தனை கதையும் வியாசர் எழுதுவார். பாரதத்தில் எழுதுவார், பாகவதத்தில் எழுதுவார், எழுதி வைப்பாரே தவிர அவர் சரணாகதியை உபதேசிக்க மாட்டார். கதையாக இருக்கும், அவருடைய வார்த்தை தான். வால்மீகியும் விபீஷணன் சரணாகதி பண்ணினான், அப்போது அவர் என்னென்ன பேசினார், அங்குள்ளவர்கள் என்ன பேசினார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறாரே ஒழிய, வால்மீகி சரணாகதியை உபதேசித்தாரா என்றால் இருக்காது. அந்த முக்கியமான பணியைத்தான் நம் ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதற்குத்தான் இரகசிய நூல்கள் பிறந்து அஷ்டாதச ரகசியங்கள், 18 நூல்கள் பிள்ளை லோகாச்சாரியர் எழுதினார். அஷ்டஸ்லோகியின் பராசர பட்டருடைய மூத்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், வேதாந்த தேசிகனுடைய நிரம்ப ஸ்தோத்திரங்கள், இரகசிய கிரந்தங்கள், கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம், ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம், பூர்வசதகம், உத்தரசதகம், ஸ்ரீகுணரத்ன கோஷம், மூத்த சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம், இதிலெல்லாம் தான் அதை பற்றின உபதேசங்கள் இருக்கும். அப்போது அவர்களும் விபீஷணன் சரணாகதி பண்ணினா போலே, திரௌபதி சரணாகதி பண்ணினா போலேன்னு சொல்லி மேற்கொண்டு விளக்குவார்கள். இந்த விளக்கங்கள் இதிகாசங்களில் புராணங்களில் இருக்காது. அங்குதான் நடந்த கதை இருக்கும், அதை இவர்கள் ரொம்ப விரிவாக சொல்ல மாட்டார்கள். தற்கால ஆச்சாரியர்கள் கதை சுருக்கமாக இருக்கும், ஆனால் கருத்து நிறைய இருக்கும், விளக்கம் இருக்கும். ஆனால் அந்த இதிகாசத்திலோ புராணத்திலோ விளக்கம் குறைவாக இருக்கும், கதை விரிவாக இருக்கும். இப்படித்தான் இருவரும் தங்கள் பணியை பிரித்து கொண்டு நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். இரண்டு வகை ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கும் வல்லாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற
கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.